பாலஸ்தீனத்தின் காசா நகர் பகுதியில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் தங்கியுள்ள வீடுகளை குறிவைத்து இஸ்ரேல் படையினர் நேற்றிரவு வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய விமானப்படை தொடர்ச்சியாக காசா நகரத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்களில் ஈடுபட்டதால் காசா நகரத்தில் உள்ள கான் யூனிஸ் வடக்கு மண்டலம் மற்றும் ரஃபா ஆகிய இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டது ஹமாஸ் குழுவினரின் உளவு பிரிவின் தலைமையிடமாக அந்த கட்டிடங்கள் செயல்பட்டு வந்ததாகவும் பொதுமக்கள் வெளியேற்றுவதற்கு தேவையான நேரம் வழங்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் டெல் அவிவ் மீதான வான்வெளி தாக்குதலை நேற்று இரவு இரண்டு மணி நேரத்திற்கு நிறுத்தி வைத்ததாக ஹமாஸ் குழுவினரின் ராணுவ பிரிவு அறிவித்திருந்தது எனினும் நள்ளிரவுக்கு பிறகு காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் பகுதியில் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தமது டுவிட்டர் செய்தியில் வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏராளமான பொதுமக்கள் இறந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே காசா நகரத்தில் ஊடகவியலாளர்களின் அலுவலகங்கள் சிதைக்கப்பட்டதற்கு தமது வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலால் சர்வதேச ஊடகங்களின் அலுவலகங்கள் சிதைக்கப்பட்டது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் இஸ்ரேல் இதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளரின் செய்தித் தொடர்பாளர் ஸ்ரீபென் துஜாரிக் செய்தி வெளியிட்டுள்ளார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளாா்